வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் 2023க்கு வந்துங்கன்னா எப்படி இருக்கும், எந்தெந்த கேட்டகரிக்கு வைஸ் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 35லேருந்து ஒரு 40 இல்லை 45 ப்ளஸ் அப்படி போட்டிங்கன்னாவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் சரி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 50+ போட்டிங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸில் இல்லை ஜிடிக்கும் தனியாக கிளாஸ் கொண்டு போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 50+ பண்ணிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் தான், ஓகேவா? ஸோ நம்ம எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்கோர் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருந்துக்கும். ஸோ ஏன்னா ஓவரால் வரும்பொழுது நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம இருக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம பார்டரில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சர் தான், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு சேஃபான ஸ்கோரை தான் வந்து நம்ம கட் ஆஃபாக வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஸோ அப்படி இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகத்தை தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம், ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கட் ஆஃப் 2023 நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய் இன் என்சிபி, ஓகேவா? ஸோ நார்கோட்டிக்ஸில் வந்து என்சிபியில் வர சிப்பாய்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் கேட்டகரி பாருங்கள். யூஆர் கேட்டகரி அப்படின்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோனா 139.32, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு தான் வந்து வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதே போல் தான் ஓபிசி அப்படின்னா நீங்கள் 137 சம்திங் எடுக்கணும், ஓகேவா? ஸோ அதே போல் எக்கனாமி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 10% இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து 136, ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு மார்க் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஆனால் யூஆருக்கும் ஓபிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 127, ஓகேவா? ஸோ இப்போ 136லேருந்து 127 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இவங்களுக்கும் அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும் எஸ்சி கேட்டகரி ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதே தான் அதே மாதிரி எஸ்டி ஷெடியூல் ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 123, ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதாவது ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ அதே போல் இஎஸ்எம் ஓகேவா எக்ஸரிஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 71, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எக்ஸரிஸ்மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட நமக்கு நார்மலாக நம்ம இவங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் எக்ஸரிஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 71 அவ்வளோ வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்சிபியில் சிப்பாக்ஸ் தான், ஓகேவா? ஸோ அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேல் எஸ்எஸ்எஃப், ஓகேவா? ஸோ எஸ்எஸ்எஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேல் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி பாருங்கள். யூஆர் கேட்டகரி அப்படின்னா 142, ஓகேவா? அங்கேயாச்சும் பரவாயில்லைங்க பார்த்திங்கன்னா 137, 136 தான் வந்து இருந்துச்சு. பட் வந்து அன்ரிசர்வ் பொதுப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 142 எடுத்து வச்சுருக்காங்க, ஓகேவா? அதே இது ஓபிசினா ஒரு 2 மார்க் டிஃப்ரெண்ட் தான், 140, ஓகேவா? அதே போல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 139, இவங்களுக்கும் ஓபிசிக்கும் எக்கனாமிக் வீக்ஸன்ஸும் கிட்டத்தட்ட 1 மார்க் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுற அதே போல் தான் அப்படின்னா பொதுப்பிரிவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும், 2 மார்க், ஓகேவா? ஸோ அப்போ அந்த யூஆர் ஓபிசி எக்கனாமிக் இவங்க மூணு பேருமே வந்து ஒன்று தான், ஓகேவா? ஸோ ஏன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு தானே டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ மூணு பேருமே வந்து ஒரே கேட்டகரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஓகேவா? ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து இருக்கும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து எஸ்சி ஷெடியூல் காஸ்ட், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து 129. அப்போ எக்கனாமிக் இது ஓபிசியிலேருந்து ஷெடியூல் காஸ்ட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க்னால் 11 மார்க்கா? ஆமாவா இல்லைங்க? ஆமாம், 11 மார்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ மேல் கேட்டகரிக்கு வந்து 11 மார்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஷெடியூல் ட்ரைபில் வந்து 126+ வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே போல் எக்ஸரிஸ்மேன்னா நீங்கள் 75+ வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஆர், ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கட் ஆஃப் ஃபீமேல் எஸ்எஸ்எஃப், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஆருக்கு வந்து 132, ஓகேவா? அதே போல் ஓபிசினா 130, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக 128, ஷெடியூல் காஸ்ட்டுனா 150, ஷெடியூல் ட்ரைபுனா 112, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க்கு 1 மார்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து
ஷெடியூல் காஸ்டும் ஷெடியூல் டைப்பும் வேறு. ஓகேவா? ஸோ ஆனால் மேலே இருக்க அந்த யூஆர் ஓபிசி எக்கனாமிக் இது மூணுமே இருந்துச்சுன்னா ஒன்று, எஸ்சிஎஸ்டி அது இருந்துச்சுன்னா வேறு. ஓகேவா? அதுதான் நமக்கு காம்படிஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் ஃபீமேல் பாட்டுமா? ஃபீமேல் பாட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஒரு நிலைமையே. ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஒன்றும் அவங்க பெருசாக வைக்கலை. நம்ம சொன்னது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு 50+ கொஸ்டின் போட்டிருந்தீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக். ஓகேவா? இப்போ ஆவரேஜாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 48. ஓகேவா? அதுக்கு இது மேலுக்கு. ஓகேவா? மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வச்சுருக்காங்க. 48 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்திருக்கலாம். அதே ஃபீமேலுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 45. ஓகேவா? ஸோ அப்போ மேலுக்கு ஃபீமேலுக்கும் கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? மற்றபடி பெருசாலாம் கிடையாது. ஃபீமேல்லாம் ஒரு 10 கொஸ்டின் கம்மியாக கூட போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை அவங்க. மேக்ஸிமம் 45-40 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 ஓகே அந்த மாதிரி தான் வந்து வச்சு எடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ தேங்க்யூ கேஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதே மாதிரியான எல்லா கிளாஸஸும் நம்ம கிளாஸ் இது சேனலில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.